ஆயுத மடிப்புகளை பயிற்சிக்கு தங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நாம் செய்து பார்க்க இருப்பது காகித குவளை. காகித குவளை அல்லது பேப்பர் கப் செய்வதற்கு சதுர வடிவ பேப்பரை நாம் எடுத்துக்கிடணும். சதுர வடிவ பேப்பருடைய நான்கு பக்கங்களும் கொஞ்சம் சமமா இருக்குதா அப்படிங்கறத முதல்ல செக் பண்ணிக்கோங்க. பிறகு இதை ஏற்கனவே நாம் பல முறை மடித்தது போல மூளை பகுதிகளில் நாம் மடிக்க இருக்கிறோம். இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த மூளை பகுதி, கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதி தொடர்றது மாதிரி கீழிருந்து மேலே மடிக்கிறோம். இது நம்ம பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு இருசம பக்கம் கோணம் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இப்போ இதுல இருந்து இது பகுதிக்கும் இருக்கக்கூடிய இந்த பகுதி இருக்கு பாத்தீங்களா, இதனுடைய மைய பகுதி எதுவா இருக்குங்கிறத கொஞ்சம் நீங்க இமேஜின் பண்ணி பார்த்து அந்த பாயிண்ட்டை வந்து கரெக்டா கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடம் வரும். அப்போ இந்த வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த முனை வந்து அதனுடைய நீங்க எந்த இடத்த மையப்புள்ளியாக வச்சீங்களோ அந்த இடத்த தொடர்றது மாதிரி வச்சு வலதுபுறத்துல இருந்து இடதுபுறத்துக்கு நீங்க கொண்டு போய் மடிக்கிறீங்க. மடிக்கும்போது ஒரிகாமியில வந்து நமக்கு இமேஜினேஷன் கிரியேட்டிவிட்டி நிறைய வளரும். அப்படின் போது கொஞ்சம் நீங்க இமேஜின் பண்ணி பார்க்கணும். இப்ப நாம செய்ய போறது வந்து ஒரு காகித கோளை. அப்ப கோளை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் இமேஜின் பண்ணீங்கன்னா இந்த பக்கம் ரெடியா இருக்கு. இதையே நாம் என்ன செய்யறோம்னா அப்படியே பின்பக்கம் திருப்புறீங்க. அடுத்த ஸ்டெப்பு பின்பக்கம் திருப்பி இந்த படுக்கை வசம் எப்பவுமே உங்களை நோக்கி இருக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. கிடைமட்டமா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு குழப்பறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இங்க எப்படி வந்து மையப்புள்ளியை கண்டுபிடிச்சிங்களோ அதே போல இங்க மையப்புள்ளி இந்த இடம் இருக்கும். அப்போ இங்க இருந்து நாம் இதை கொண்டு போய் அங்க எந்த இடத்துல மையப்புள்ளியை நீங்க கண்டுபிடிச்சிங்களோ அந்த இடத்துல வச்சு கொஞ்சம் சரியா வச்சு மடிச்சிருங்க. முதல் தடவை நீங்க செய்யும் பொழுது எப்படி இருக்கலாம்னா கொஞ்சம் முன்ன பின்ன வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரியா? அப்ப நீங்க கொஞ்சம் என்ன செஞ்சுக்கலாம், இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வெளியில இருக்கு அப்படின்னம்னா அதை நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி இருக்கும் உங்களுக்கு. முன்பக்கம் இதே மாதிரி இருக்கும், அதே போல பின்பக்கமும் இதே போல இருக்கும். ஒரு முக்கோண வடிவிலான ஒரு பகுதி இருக்கும். இங்கேயும் என்ன செய்யணும், ஒரு முக்கோண வடிவிலான ஒரு பகுதி இருக்கும். இப்ப மேல பாத்தீங்க அப்படின்னம்னா ரெண்டு பேப்பர் இருக்கும். இங்க மேல ஒரு பேப்பர், கீழே ஒரு பேப்பர் இருக்கும். இப்ப என்ன செய்யறீங்க அப்படின்னா முதல்ல மேல இருக்கக்கூடிய பேப்பரை எவ்வளவு தூரம் கீழே இறக்கி மடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு. ரொம்ப இழுத்தீங்கன்னா அந்த பக்கம் கிழிந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த அளவுக்கு உங்களால மடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கீழே இறக்கி மடிச்சிருங்க. அதே போல பின்பக்கமும் திருப்பி அதையும் மேலிருந்து கீழாக மடிச்சிடுங்க. மடிச்சிட்டீங்கன்னா இப்போ இது மாதிரியான ஒரு ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த மடித்த பகுதி இருக்கு பாத்தீங்களா, அதை வெளியில விரிச்சுட்டு பாத்தீங்கன்னா கீழே ஒரு முக்கோணமா இருக்கு பாத்தீங்களா. இந்த முக்கோணமான பகுதியில கையை விட்டு பாத்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கும். அதுக்குள்ளார இதை என்ன செஞ்சிருங்க, செருகிருங்க. சரியா? அதே போல பின்பக்கமும் திருப்பி இந்த கேப் இருக்கும். இதற்கு பாத்தீங்களா இந்த முக்கோணமான கேப், அதுக்குள்ளார இத சுருங்க. சுருகிட்டீங்க அப்படின்னம்னா இப்ப உங்களுக்கு கையில இந்த மாதிரியான ஒரு ஷேப் கிடைக்கும். ஒரு தொட்டி மாதிரி இருக்கும். தொட்டி மாதிரி இருக்கிறதுல இப்ப இதை பாத்தீங்க அப்படின்னா லேசா விரிச்சிங்க அப்படின்னா உங்க கையில ஒரு அருமையான பேப்பர் கப் கிடைக்கும். பாருங்க, வெளியிடங்களுக்கு போற நேரங்களில் இதை நீங்க என்ன செய்யலாம், தண்ணீர் குவளையா கூட இதை நீங்க பயன்படுத்த முடியும். தண்ணீர் குவளையா பயன்படுத்தலாம், அல்லது தொட்டியாக பயன்படுத்தலாம். இது மாதிரி பல்வேறு வடிவங்கள்ல நீங்க என்ன செய்ய முடியும், இந்த மாதிரி பேப்பர் கப்பை நீங்களே செஞ்சு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி காகித கிண்ணத்துல தண்ணீர் ஊற்றினா கூட ஒழுகாது. யூஸ் அண்ட் த்ரோவா நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நீங்க ரொம்ப நேரம் வச்சிருந்தீங்கன்னா ஒழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்ச நேரம் இதை பயன்படுத்திக்கலாம். இன்று நாம் செய்திருந்த இந்த காகித குவளை,
காகித கப்பு உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும் என நம்புகிறோம். தொடர்ந்து இதே மாதிரி பல்வேறு செயல்பாடுகளையும் செய்து பாருங்கள், செய்து மகிழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.